हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल ट्रेंडी ब्यूटी समेल। इन्हीं नम्बर चेनल पाक पाती कि मीन कुलम्बु अम्मा पाती मीन कुलम्बु सेमया सेवांग। इन्हीं अवंग स्टाइल एपड़ी किली मीन कुलम्बु सेलांग पाकला वांग वीडियो कुलम। मीन कुलम्बु सेरक्कु मुद मसाला रेडी पनिकला। अदुक्कु ओरु स्पून चीरकम, अरा स्पून मिळगु, ओरु तुंडु इंजी, एळु पल् पूंडु, एळु पल् चिन्न वेंगायम், इदेल्लात्तैयुम் नल्ला मिक्सियில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்தாச்சு. இப்போது மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடானக்கப்புறம் அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டாச்சு. வெந்தயம் நல்லா பொரியட்டும். இப்போ நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா பொரிஞ்சக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் அது நறுக்கி அரைச்சி வச்சுருக்க 2 தக்காளி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி நல்லா வதங்கினக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா சேர்த்து கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலா நல்லா வெந்துருச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துடலாம். நம்ம வெங்காயம், சீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த புளி தனியும் சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா குழம்பு கொதிக்க விட்டுடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம மீனை போட்டுடலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிளி மீன் எடுத்திருக்கேன், கடல் மீன் தான். இப்போ மீனை எல்லாத்தையும் போட்டுடலாம். மீனை போட்டதுக்கப்புறம் குழம்பு பார்த்தீங்கன்னா கிண்டக்கூடாது, மீனெல்லாம் உடஞ்சிரும். மீனை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ நான் ஒவ்வொரு மீனாக எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். எல்லா மீனையும் போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு, நல்லா மீன்லாம் வெந்தாச்சு. இந்த சமயத்தில் அடுப்பை அமத்திட்டு நம்ம மாற்றிடலாம். இப்போ குழம்ப பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. கிளி மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்த்தோம். யார் யாருக்கு கிளி மீன் பிடிக்குங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே வரும். நன்றி.